வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 134. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, படுக்கை அறையின் வாஸ்து வண்ணங்கள். சரியா? ஸோ நம்ம படுக்கை அறை வந்து 8 திசைகள் இருக்குது, 8 திசைகள்லையும் நம்ம அமைக்கலாம். ஸோ அந்த அமைக்கக்கூடிய பெட்ரூமில் எந்தெந்த கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். சரியா? சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டோட லைஃப்பை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து கேள்வி வாயிலாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ அதற்கான கேள்வி இதோ. அதாவது நம்ம காங்கிரீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜல்லி இருக்குல்ல, அக்ரிகேட், அந்த ஜல்லியோட சைஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பகுதிக்கான கேள்வி. இந்த பகுதிக்கான கேள்வி க்வெஸ்சன் அதை நல்லா யோசிச்சு கொண்டே இருங்க. இந்த வீடியோவோட எண்டில் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்டில் 8 பக்கம் இருக்குது, 8 பக்கத்துலையும் நம்ம பெட்ரூம் அமைக்கலாம் பிரம்மஸ்தானத்தை தவிர. ஓகேவா? ஸோ வடக்கு பக்கம், வடகிழக்கு பக்கம், கிழக்கு பக்கம், தென்கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம், தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, இந்த 8 திசைகள்லையுமே நம்ம பெட்ரூம்ங்கிறத அமைக்கலாம். அதற்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதில் இந்த வண்ணங்கள்ங்கிறது எல்லா பெட்ரூமுக்கும் வந்து ஒரு சில வண்ணங்களை கொடுத்துருக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ முதல் ஈசானியத்தில் இருந்து வருவோம். ஸோ ஈசானியத்தில் நீங்கள் பெட்ரூம் அமைத்தீங்கன்னா வெளிர் நீலம் பயன்படுத்தணும், வெள்ளி வெள்ளி வெள்ளை, மஞ்சள் பயன்படுத்தலாம், வெள்ளை பயன்படுத்தலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிழக்கு பக்கமாக நீங்கள் பெட்ரூம் அமைத்தீங்கன்னா சிவப்பு, ஆரஞ்சு, பழுப்பு, பச்சை. அதே மாதிரி தென்கிழக்கு அக்னி மூலையில் அமைத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு சிவப்பு பெட்ரூமில். ஓகேவா? பெட்ரூமில் அடிக்கக்கூடிய கலர். அக்னி மூலையில் நீங்கள் பெட்ரூம் அமைத்திருந்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் ஆரஞ்சு சிவப்பு. அதே மாதிரி தெற்கு பகுதி யமன் இருக்கிற இடத்துல பெட்ரூம் அமைத்திருந்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் அடிக்கக்கூடிய கலரு ஆரஞ்சு சிவப்பு. தென்மேற்கு பகுதி கன்னிமூலையில் வந்து நீங்கள் பெட்ரூம் அமைத்திருந்தீங்கன்னா அதற்கான கலர் என்னென்னா தங்கம், கோல்டன் கலர், வெள்ளி, சரியா, சில்வர் கலர், நம்ம வெளிர் மஞ்சள், மஞ்சள் நிறம், எல்லோ, அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி மேற்கு பகுதியில் வந்து அமைத்திருந்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, வெள்ளை, சாம்பல் நிறம், கிரே கலர்லாம், சாம்பல் நிறமும் பயன்படுத்தலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி, அதில் நீங்கள் பெட்ரூம் அமைத்திருந்தீங்கன்னா வெள்ளி, தங்கம், வெள்ளி, இந்த 3 கலரும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் நீங்கள் பெட்ரூம் அமைத்திருந்தீங்கன்னா வெளிர் நீலம், புதினா பச்சை, பச்சை கலர், வெளிர் பழுப்பு நிறம் பயன்படுத்தலாம். ஓகேவா? நம்ம யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அன்பர் வந்து, நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 நிறம் கொடுத்துருக்கோம், 4 நிறம் கொடுத்துருக்கோம், 2 நிறம் கொடுத்துருக்கோம், இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது எப்படி இப்போ 4 சைடு இருக்குது, இந்த 4 சைடுக்கும் 4 கலராக அடிக்கணுமா, இல்லை 2 கலராக அடிக்கணுமா, ஒரே கலராக அடிக்கணுமா, அது உங்களுடைய மனம் சார்ந்தது. 1 கலராக நீங்கள் சூஸ் பண்ணலாம், 2 கலராக சூஸ் பண்ணலாம், 3 கலராக சூஸ் பண்ணலாம். அதில் ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர் இருக்குல்ல, வெளிர் நிறம், இந்த வெளிர் நிறங்களை வந்து கிழக்கும் வடக்கும் அடிக்கணும். சரியா? இந்த மேற்கும் தெற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் நீங்கள் அடிக்கலாம், தவறு கிடையாது. சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சரியா? ஸோ இந்த நிறங்களை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, இந்த ரூம் எந்த ரூமாக இருக்கட்டும் அந்த ரூமில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் உள்ள சுவருக்கு வெளிர் நிறமும், மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் உள்ள சுவருக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டான கலரும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? கொஞ்சம் டார்க் கலரும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேவா? உங்கள் மனசுக்கு வந்து டார்க்காக அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா வெளிர் நிறத்தை பயன்படுத்துங்க. பெட்ரூமை பொறுத்தவரையில் வெளிர் நிறம் ரொம்ப சிறந்தது.
ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது நம்ம காங்கிரீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜல்லியோட சைஸ் யோசிச்சு பார்த்தீங்களா, எந்த சைஸ் நம்ம பயன்படுத்தணும்ன்ட்டு. 20 mm, அதாவது 20 mm அளவு உள்ள அக்ரிகேட்டை பயன்படுத்தணும். அக்ரிகேட்னா ஜல்லி. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம லாரியில் கொண்டாந்து கொட்டுறான், ஒவ்வொன்றத்தையும் அளந்தா எடுக்க முடியும்? அப்படி அளந்து எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரு 3 யூனிட் கொட்டுறோம், 4 யூனிட் கொட்டுறோம்னா அதுக்கு சாம்பிள் எடுக்கணும். ஒரு 3 சாம்பிள் 4 சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும், சரியா? அதுக்கு சீவ் அனலைசிஸ்னு பேர். நம்ம அரிப்பில் வந்து அரித்து பார்க்கணும் அந்த 20 mm சீவில் அந்த சல்லடையில் உள்ளே பாஸ் ஆகணும். அந்த மாதிரி அக்ரிகேட்டை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும், சரியா? ஸோ அந்த மாதிரி அக்ரிகேட்டை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் காங்கிரீட்டு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், சரியா? காங்கிரீட்டோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். காங்கிரீட்டோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா உங்கள் பில்டிங்கோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? இதை கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த சில ஜல்லிகள்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டில் கொட்டி வச்சுருக்காங்க. 3/4 ஜல்லி பக்கத்தில் பாதி வந்து 1/2 ஜல்லி கலந்துருது. 1.5 இன்ச் ஜல்லியும் 3/4 கலந்து கிடக்கு, அப்படியே காங்கிரீட் போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி காங்கிரீட்லாம் தயவு செய்து போடாதீங்க. அது வந்து காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்லாம் கிடையாது. 20 mm பயன்படுத்த வேண்டிய இடத்துல 1.5 இன்ச் ஜல்லியை பயன்படுத்தலாமா? ரொம்ப தவறு, சரியா? ஸோ அதனால் கவனமாக நீங்கள் அந்த 20 mm சைஸ் உள்ள அக்ரிகேட்டு அதாவது ஜல்லியை வந்து பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்க, சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.